ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. இந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லேருந்து அதில் இல்லாமல் போயிடுச்சு ஃப்ரீ வெர்ஷனில். அதாவது நம்ம வருஷக்கணக்காக நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா, இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு வரோம். ஒரு ஒரு ஃபெசிலிட்டியாக ஒரு ஒரு ஃபெசிலிட்டியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டு இதெல்லாம் வந்து பெய்டு வெர்ஷனாக வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஃபயர்ஸ் எந்த மாதிரி இது கூட ஒத்து போகுதுன்னு பார்க்கலாம். எது இதில் இதில் இல்லாதது அதில் இருக்குது, எதில் ஒன்றுத்துக்கு ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபயர்ஸ் நீங்கள் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதுவும் ஃப்ரீ தான் உங்களுக்கு. அதாவது நீங்கள் இந்த ட்ரேடிங் வியூவில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுமோ சேம் கிட்டக்கிட்ட வந்து ஃபயர்ஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபயர்ஸில் இல்லை. அது என்னென்ன இல்லை அப்படின்றது வீடியோ எண்டில் ஒன்றுனா பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ரீமைண்ட் பண்ணுறதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்க பாருங்கள். ஃபயர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கும், நீங்கள் அது ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது சார்ஜஸ் எதுவும் கிடையாது. சரி, நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த ட்ரேடிங் வியூவில் கூட இன்னும் அதை பற்றி தெரியாதவங்க இருக்காங்க. ட்ரேடிங் வியூ அப்படின்ற பிளாட்ஃபார்ம்னு என்ன, எப்படி நம்ம சார்ட் நம்ம ரீட் பண்ணலாம் ஃப்ரீயாக அதில் அப்படின்ற விஷயம் வந்து தெரியாதவங்க இருக்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னா, பேய்டு வெர்ஷனில் வந்து நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. இதில் இந்த ட்ரேடிங் வியூவில் பேய்டு வெர்ஷனில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது வந்து ஃப்ரீ வெர்ஷன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரேடிங் வியூ, ரைட்டுங்களா? ட்ரேடிங் வியூவில் லெஃப்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆஸ் யூஸ்வல் வந்து கர்சர்ஸ் என்னென்ன டாட்டா ஏரோவா எரேசர் இது ரைட். ஓகே, அது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆஸ் யூஷுவலாக இருக்குதோ, ட்ரெண்ட் லைனு ஏரோ அது உங்களுக்கு ஃபுல்லாக ஹாரிசன்டலேருந்து எல்லாமே உங்களுக்கு என்னென்ன இருக்கும் லெஃப்ட்டில் வந்து எக்ஸ்டெண்ட்லேருந்து எல்லாமே லெஃப்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீழே இந்த ரீடெஸ்ட்மெண்ட் லைன் ஃபெபினாக்கின்னு போடுவோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட்டு, ட்ரெண்ட் பேஸ் எக்ஸ்டென்ஷனு, அப்புறம் ஃபெபி சேனல்லு, அப்புறம் கன் ஃபேனு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்குது. இது லெஃப்ட் சைடில் எங்கள் பாருங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் அதுக்கு கீழே வந்தேன் அப்படின்னா ப்ரெஷ்ஷு, அப்புறம் ஹைலைட்டரு, பென். ப்ரெஷ்ஷுனா தெரியலைங்களா உங்களுக்கு, மாமலி ட்ரா பண்ணுறது அது இது மாதிரி ட்ரா பண்ணுறீங்களா, இது வந்து ப்ரெஷ்ஷு, ரைட்டுங்களா? சரி, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு என்னென்ன மாதிரி வச்சு பாப்பப் எப்படி எழுதலாம் அப்படின்றதுலாம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றுனா இது மாதிரி பேட்டர்ன், ஒரு பேட்டர்ன் நீங்கள் எந்த மாதிரி க்ரியேட் பண்ணி, ஏபிசிடி பேட்டர்ன் வருதா, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வருதா, எலியட் பேப்பர் தான், சைக்கிள் லைன்ஸ் எந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்னுமோ அது வந்து இருக்குது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன், இது மாதிரி பார்ஸ் பேட்டர்னு, கோ ஸ்பீடு, அப்புறம் ப்ரொஜெக்ஷன், இது மாதிரிலாம் இருக்குது. இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் என்ன அப்படின்ட்டு அதையும் பார்த்துலாருங்க. இப்போது ப்ரைஸ் இதுக்கு மேலே போனால் நம்ம இவ்வளோ தூரம் டார்கெட் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இதுவும் தெரியாமல் இருக்கலாம். இந்த ஸ்டாப் அப்படின்னு இருக்கலாம், ஸ்டாப் லாஸ் இது, இது வந்து என்ட்ரி ப்ரைஸு, இது டார்கெட் ப்ரைஸு. அதாவது நீங்கள் இதில் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இது வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு யூஸ் ஆகும், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட் பொசிஷன், அதாவது ப்ரைஸ் கீழே வந்துட்டுருக்குது, நமக்கு வந்து சேல் பொசிஷன் இருக்குது, இந்த இதில் கிளிக் பண்ணிட்டோம், மேலே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம், கீழே டார்கெட்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டார்கெட் இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள், டார்கெட் இது, இந்த ஓப்பனிங் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ் இது, இது வந்து ஸ்டாப் லாஸ். அதாவது நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க, ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வந்தால் இந்த டார்கெட்டு, மேலே வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்றத இங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் அப்படின்றது, இதை வந்து சிம்பிள்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் மூமெண்டமாக இருக்குது அப்படின்றது, இது வந்து ஸ்கேல் இது, அதாவது ப்ரைஸ் வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் மூமெண்டமாக இருக்குது கேட்ச் பண்ணுறது, 25,000 பாயிண்ட்டா, 20,000 பாயிண்ட்டா, எத்தனை பாயிண்ட் எவ்வளோன்னு கல்குலேஷன் பண்ணி ஒரு அதனோடய ஹை லோ வந்து மார்க் பண்ணி பேஸ் மிடிலில் கனெக்ட் பண்ணுறதுலாம் இருக்கும். அதாவது எப்படின்னா இப்போது இதனோட மிடில் பொசிஷன் எங்கே தெரியல உங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க, அதாவது அதனோட 50% வந்துச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இது பாருங்கள் ஸ்கேல் வந்து கீழே பாட்டம்லேருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, மேலே எடுத்துகிட்டு போகிறீங்களா? ஸோ அதனால் 50% லெவல் எங்கே இருக்குது, இது 53.315, 50%, நம்ம வந்து 50% மார்க் இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு கீழே போனால் நம்ம என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்றத இது மாதிரி ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஜூம் இன், ஜூம் அவுட்டு, இதெல்லாம் வந்து தெரியும் உங்களுக்கு எல்லாமே. இது மேக்னெட் மோடு, அதுக்கப்புறம் ஒரு டூல்ஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். அதே நமக்கு இப்போ ட்ராயிங்னா ட்ராயிங் மட்டும் தான் வேணும், லாக் பண்ணிட்டாக்கா நம்ம ட்ராயிங் மட்டும் தான் யூஸ் ஆகிருக்கோம், எத்தனை வேணுமோ ட்ராயிங் பண்ணினே இருக்கலாம். இதை அன்லாக் பண்ணிவிட்டால் ஒரு டைம் தான் ட்ராப் பண்ணும்போது திரும்ப வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஓகேங்களா? இது வந்து டெலிட் ஆப்ஷன்,
இப்போ நம்ம என்னென்ன எல்லாத்தையும் டெலிட் பண்ணியாச்சு. இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கிற விஷயம், ரைட்? ஓகேங்களா? சரி, டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை பாருங்கள், இது 1 மினிட் டைம் ஃப்ரேம், இது 1 மினிட் டைம் ஃப்ரேம், 5 மினிட்ஸ். உங்களுக்கு என்ன ஒன்று டைம் இதுலேருந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம், வீக்லி சார்ட் வேணுமா, டே சார்ட் வேணுமா, எல்லாத்தையும் உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது கம்பேர்ட் அல்ல ஆட் சிம்பிள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்டாக்ஸை சர்ச் பண்ணி சார்ட்டை வாட்ச் பண்ணுறதுக்காக இதை ஆட் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டில் இருக்கிறத. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேனல்ஸ், அதாவது நம்ம சார்ட்டை பார்க்குறது வந்து கேனலாக சாக் பண்ணுமா, இல்லை ஹாலோ கேண்டலா, இல்லை காலம்ஸா, லைனா, ஏரியாவா, பேஸ் லைன், ஹைலோ, எக்கனாஷி, ரென்கோ, லைன் பிரேக், காகி, பாயிண்ட் அண்ட் ஃபிகர், ரேஞ்ச், இது மாதிரி நிறைய விஷயம் அதில் வந்து ட்ரேடிங் வியூவில் இருக்கும். ஓகேங்களா? ட்ரேடிங் வியூவில் இவ்வளோ விஷயம் நிறைய இருக்கும். இப்போது இதில் நம்ம ஜென்ரலாக ஓவராலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறதுனா கேண்டில் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ஹெக்னாஷி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ரென்கோ யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த 90% ட்ரேடர்ஸ் வந்து கேண்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஒரு விஷயம் நம்ம ஸ்டடி பண்ண சொல்ல கேண்டில் ஓகே நமக்கு பெட்டராக தோணுனா கேண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ். எஸ், இந்த ட்ரேடிங் வியூவில் அதிகமான ஒரு விஷயத்துக்காக சார்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ், எக்கச்சக்கமான இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் அதில். ஓகேங்களா? ட்ரேடிங் வியூவில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பயங்கரமான இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் அதில். இதை இண்டிகேட்டர்ஸுக்கு குறை சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு இண்டிகேட்டர் இருக்கும். ஃப்ரீ வெர்ஷன்லேயே, நாட் பெய்டு வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன்லேயே அவ்வளோ இண்டிகேட்டர் இருக்கும். அப்போ இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்ஸ் இது, இது வந்து கிரியேட் அலர்ட், அதாவது ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்து அலர்ட் கொடுக்கணும். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ப்ராப்பராக வந்து ஸ்டடி பண்ணி வச்சுருப்பீங்க, இதுக்கு கீழவோ அல்லது இதுக்கு மேலேயோ போனால் நம்ம வந்து அதில் ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கிரியேட் அலர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ நம்ம பார்க்குறது முக்கியமான விஷயம், ட்ரேடிங் வியூவில் பார் ரிப்ளே. பார் ரிப்ளே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து பேய்டு வெர்ஷனில் மட்டும்தான் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனில் கிடையாது. ஓகேங்களா? அதாவது பேய்டு வெர்ஷனில் மட்டும்தான் இது அவைலபிள் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனில் பார் ரிப்ளே வந்து கிடையாது. பார் ரிப்ளேனா என்ன அப்படின்னா, இப்போ சார்ட் நீங்கள் வந்து மார்க்கெட் முடிஞ்சுது, ரைட்? ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக திரும்ப அதை பண்ணுறீங்க அப்படின்னா ரீப்ளே, அதாவது திரும்ப வந்து நீங்கள் ஒரு புதுசாக என்ட்ரி எடுக்கிறீங்க, எக்ஸிட் எடுக்கிறீங்க, ப்ரைஸ் இப்போ எங்கே போகும், எங்கே வரும் அப்படின்றத பார் ரீப்ளே வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து சூப்பரான ஒரு விஷயம் அது, அதாவது மார்க்கெட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் பை சேல் எடுக்கிறீங்க, எவ்வளோ தூரம் ப்ரைஸ் போகும் நீங்கள் கணிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பார் ரீப்ளே போட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது வந்து ஃப்ரீ வெர்ஷனில் கிடையாது, பேய்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஃபயர்ஸ்க்கும் போகலாம். இது வந்து அண்டு, அதாவது நீங்கள் ஏதாச்சும் விஷயம் நீங்கள் ஸ்டடி பண்ணியிருந்தேன், நீங்கள் அண்டு பண்ணிங்கன்னா பேக்கில் போயிடுது. ஓகே, இது அண்டு, இது இது வந்து ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக் சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து லே அவுட் இருக்குங்களா, ஒன்லி ஃப்ரீ வெர்ஷனில் வந்து சிங்கிள் தான் இருக்குது, டபுள் கிடையாது. ஃபஸ்ட்டு இருந்துச்சு, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 கூட இருந்தது, இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு விண்டோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கூட இல்லை, ரெண்டுனா உங்களுக்கு அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யுவர் பிளான்ஸ் ஹேஸ் ஒன் சார்ட் பர் லிமிட், டேப் லிமிட், பட் அப்கிரேட் பிளான்ஸ் லெட் மீ ஷோ அப் 8 லிங்க் பர்ஃபெக்ட்லி சின்க்ரைஸ் சேம் விண்டோ, அதாவது 8 சார்ட் வரலாம் வந்து போட்டுக்கலாம், ப்ரீமியம் எல்லாம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆட்டோ சேவ். இது வந்து சொல்லணும்னா என்னை பொறுத்தவரைக்கும் இது வந்து பேசிக் விஷயம், வந்து ட்ரேடிங் வியூவில் ஈஸியாக நம்ம வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். இதே நம்ம வந்து ஃப்ரீயாக அனுபவிக்கலாம் சார், இதை வந்து இப்போ நீங்கள் பேய்டு வெர்ஷனில் வந்து இவ்வளோ இருக்குது, என்னால் வந்து நிறைய அனுபவிக்க முடியல. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லை, விண்டோ சிங்கிள் விண்டோன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரே சாட்டில் வந்து 4 ஸ்க்ரீன் நான் பார்க்கணும் அதாவது 4 ஸ்கிரிப்டையும் 4 டைம் ஃப்ரேமில் 4 விதமாக நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி, உங்கள்கிட்ட ஒரு பெரிய மானிட்டர் இருக்குது, 43 இன்ச் மானிட்டர் இருக்குது, இல்லை 23 இன்ச் மானிட்டர் இருக்குது, எனக்கு ஸ்க்ரீன் பிரச்சனை இல்லை, ஆனால் அதில் 4 விண்டோ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் வேறு வேறு டைம் ஃப்ரேமில், அதாவது 1 ஹவர்லேயும் 15 மினிட்ஸ்லையும் 30 மினிட்ஸ்லையும் வேறு வேறு டைம் ஃப்ரேமில் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் வியூவில் முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னா, அப்படியே நீங்கள் நான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து, இது வந்து ஃபயர்ஸ் டெர்மினல், இது கிட்டத்தட்ட நான் காமிச்சதில் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரீ தான், இந்த தான் சொன்னேன் உங்களுக்கு, வீடியோ லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்குன்னு சொல்லி, இந்த காரணம்னா முற்றிலும் ஃப்ரீ இது. ஓகேங்களா? இந்த வெர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ இது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீ தான், இல்லை அக்கௌண்ட் ஓப்பன்லேருந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ப்ரோக்கரேஜ் கூட உங்களுக்கு 20 ருபீஸ்
ஒரு ஆர்டருக்கு வந்து 20 ரூபீஸ் தான் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் வரும், அதாவது பை 20 செல் 20, ஓகேங்களா? ஸோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரைட்டுங்களா? இப்போது இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா, ஃபயர்ஸில் வந்து இந்த விண்டோ இருக்கு இல்லைங்களா, நீங்கள் எத்தனை விண்டோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 6 விட் பண்ணுறேன்னா 6 நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்போ 6 விண்டோ ஓப்பன் ஆகிச்சு பாருங்கள், 1, 2, 3, 4, எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் எத்தனை ஸ்டாக்ஸை வேணுமானாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 விண்டோ கூட நீங்கள் ஆட் பண்ணுங்க, உங்களுடைய மானிட்டர் மேபி 43 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா 10, 3. ஆனால் குட்டி மானிட்டர் வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ் இல்லை உங்களுக்கு, குட்டி மானிட்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 வச்சா போதுமானது, அதுவே உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? சரி, இதில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறீங்க, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதாவது இண்டிகேட்டர்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்மியான இண்டிகேட்டர் தான் இருக்கும், இண்டிகேட்டர் வந்து கம்மியான இண்டிகேட்டர் தான் இருக்கும், அந்தளவுக்கு வந்து அதில் ட்ரேடிங் வியூவில் இருக்கிற இண்டிகேட்டர் அளவுக்கு இந்த இதில் இல்லை. ஆனால் இதில் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருக்கும், அதாவது முக்கியமான மேஜராக எல்லா ட்ரேடர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இண்டிகேட்டர் இதில் இருக்கும், போதுமானது, அதுவே வந்து போதுமானது தான். ரொம்ப எல்லா இண்டிகேட்டர் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நமக்கு என்ன விஷயமோ தெரியுமோ அதை வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு இதில் போதுமான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு பிரச்சனை இதில் இருக்குது அப்படின்னா, பார் ரிப்ளை சார்ட் வந்து இதில் கிடையாது, பார் ரிப்ளை சார்ட்டு ஃபயர்ஸில் கிடையாது. ப்ரைஸ் அலர்ட் இதில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் அலர்ட் இருக்குது பாருங்கள், இந்த இதில் செட்டிங்ஸ் கீழே க்ரியேட் அலர்ட் இருக்குது, பார்த்து வந்து ப்ரைஸ் அலர்ட் நீங்கள் வந்து ஃபயர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ட்ரேடிங் பற்றி சார் பேய்டு வெர்ஷன் என்ன பண்ணலாம் தெரியல அப்படின்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபயர்ஸ் டெர்மினல் வந்து உங்களுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூ கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு பார் ரீப்ளே சாட்டும் இண்டிகேட்டர்ஸ் அந்தளவுக்கு அதிகமாகவும் இல்லை, ரெண்டு விஷயம் தான் அதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் தவிர மிச்சப்படி எல்லாமே இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரேடிங் வியூவில் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ கிட்டத்தட்ட 90% உங்களுக்கு இதில் எல்லாமே இருக்குது, அந்த பார் ரிப்ளை தவிர்த்தும் இந்த இண்டிகேட்டர்ஸும் இருக்குது இதில், ஆனால் அதில் இருக்கிற அளவுக்கு இதில் இல்லை. மிச்சப்படி எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும் இதில் நான் வந்து கிட்டத்தட்ட 5 to 6 இயர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த 5 இயர்ஸ் வந்து 6 இயர்ஸ் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஃப்ரெண்ட்லி யூஸ் ஆகுது, நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் அதாவது ஏதாச்சும் ஒரு டைம்ஸ் இந்த மார்னிங் டைமில் 10:00 வந்து ஒரு லேஸாக ஒரு ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருக்கும், அதாவது அந்த ஒரு 5 to 5 மினிட்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு 3 to 5 மினிட்ஸ் அந்த டைமில் வந்து எப்போவாச்சும் ஒரு டைம் அது வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டக் ஆகி நிற்கும், சரியாக ரன் ஆகாது. அந்த டைம் எல்லா டிஸ்கவுண்டட் ப்ரோக்ரேஜ்லேயும் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்ததாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் எனக்கு பெரிய அளவுக்கு அந்த இது பாதிப்பு இல்லை. மொபைலில் வந்து நம்ம லாகின் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒருவேளை நீங்கள் பொசிஷனில் இருந்தீங்கன்னா மொபைலில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், சிஸ்டமில் சரியாக ஒர்க் ஆகலைன்னா மொபைலில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகே? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ட்ரேடிங் வியூக்கும் ஃபயர்ஸ்க்கும் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ கிளியர் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னுடைய வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிக்க விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், வெபினார் லிங்க்ஸு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், அதாவது ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு லைவ் ஃப்ரேம்க்கு, ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆஃப்டர் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும், இது டெலிகிராம் சேனல் லைவ் மார்க்கெட்டில் ரன்னிங் மார்க்கெட்டில், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம், பாய்.